Hello guys, I am Shiva, G Shiva. So now 20 years a computer education center run பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆன்லைன்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் போட்டிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு ஒரு 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணி 4000 ரூபாய் கட்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கம்மியான ஃபீஸ்லயே இந்த கோர்ஸ் நீங்க படிச்சுக்கலாம். பார்க்கலாமா? லிங்க் கிளிக் பண்ணி வாங்க. வெல்கம் டு தமிழ் மணம் நியூஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னா, இப்போ நீங்கள் டிராஃபிக் போலீஸில் மாட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு ஹெல்மெட் மறந்துட்டீங்க, இல்லை வந்து மாஸ்க் போடலை, இல்லை டாக்குமெண்ட்ஸில் எதுவும் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ஃபைன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த செலானை வந்து ஒன்று அங்கேயே கட்ட சொல்லுவாங்க சில இடத்துல, சில இடத்துல வந்து ஆன்லைனில் கட்டுறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் கட்டுறனு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கேயே கூட டைரெக்டாக கூட கட்டிக்கலாம். ஸோ ஆன்லைனில் எப்படி வந்து அந்த ஃபைன் கொடுத்துருந்த டீட்டெயிலை எப்படி நம்ம ஃபில் பண்ணி அந்த செலானை வந்து பேமெண்ட் வந்து எப்படி கட்டுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே செலான் கட்டும் பொழுது, இங்கே நாங்கள் ட்ரை பண்ணும்பொழுது, ஏற்கனவே ட்ரை பண்ணும்பொழுதும் ஏடிஎம் கார்டு வச்சு ட்ரை பண்ணோம், பெண்டிங் சொல்லி காமிச்சிட்டு அப்புறம் திருப்பி வந்து ரிஜெக்டட் சொல்லி வந்துருச்சு. ஸோ அடுத்த வாட்டி பண்ணும்போது, நெட் பேங்கிங் பண்ணும்போது கரெக்ட் ஆகிடுச்சு. மேபி இந்த வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணோம், ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணும்போதும் அதே ப்ராப்ளம் தான் வந்தது. மேபி உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டிலே போட்டு பண்ணிக்கோங்க. இங்கே மாடல் வந்து நாங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தடில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டு மூலயமா பண்ணோம், அதுக்கப்புறம் அது பெண்டிங் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, திருப்பி வந்து நெட் பேங்கிங் மூலயமா பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சிருந்தோம். ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டு ட்ரை பண்ணுங்கள், வரலைன்னா மட்டும் நெட் பேங்கிங் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எப்படி வந்து அந்த ஃபைன் கட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஆன்லைனில் எப்படி ஃபைன் கட்டுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த உங்களுக்கு செலான் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த செலான் டிஸ்பிளேயும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் அட்ரஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது வந்து உங்களுக்கு புரியாதமாக இருக்கும், bit.ly.ட் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்து இதில் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் டைப் பண்ணும்போதே கீழே காட்டுதுங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் கட்டியிருப்பாங்க போல இருக்குது, அதனால தான் அந்த டீட்டெயில்ஸ் டைப் பண்ணும்போதே காமிச்சிருச்சு. ஸோ அது ecalan.parivahan.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட் தான் அது. ஸோ அதில் போகிறோம், அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். நீங்கள் டைரெக்டாக கூட ecalan.parivahan.gov.in போட்டிங்கனாவே வந்துடும். ஸோ அதில் வந்து இப்போ டேக்ஸ் கட்டுறது, இப்போ அந்த ஃபைன் கட்டுறது எப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுது, ஆன பிறகு தலைவர் வந்துட்டார், கலெக்ஷன் வாங்குறதுக்கெலாம் தலைவர் வந்துடுற போல இருக்கு. ஸோ செலான் நம்பரில் அந்த ஃபைனில் உங்களுக்கு போட்டிருக்கல செலான் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த செலான் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கேப்ஷோன்னு சொல்லியிருக்கோம், அந்த கேப்ஷோவில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கெட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது, இந்த நேம்லாம் கரெக்டாக இருக்கா, வெஹிக்கிள் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா, செலான் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பே நவ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. ஸோ 200 வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இவர் ஹெல்மெட் போட்டிருக்காரு, மாஸ்க் போட மறந்துட்டார் போல இருக்கு, அதுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க 200. ஸோ இப்போது மொபைல் வெரிஃபிகேஷனில் அந்த செல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு சொல்லி கொடுங்க, உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வரும், அதை பார்த்து இந்த இடத்துல என்டர் ஓடிபியில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் கட்டுற ஸ்க்ரீன் போகும். இதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பேமெண்ட் கேட்வே அப்படின்ற இந்த ஆப்ஷனில் அந்த எஸ்பிஐ இபேன்ற மல்டி பேங்கின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனில் பேங்க் ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி காமிச்சுனா அதெல்லாம் கேர் பண்ண வேணாம், டெபிட் அண்டு கிரெடிட் கார்டு மூலயமா நம்ம பணம் கட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணுறோம். ஸோ கார்டு நம்பர் டைப் பண்ணோம்னா விசா கார்டுன்றது அந்த கார்டு. ஸோ அந்த விசா கார்டு வந்து விசா கார்ட்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட் ஃபார் திஸ் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் அப்படின்னு வருது. விசா கார்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அதனால் இந்த கார்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு கார்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கார்டு நம்பர் கேட்குது, இது வந்து ரூபே கார்டு. ஸோ அந்த கார்டிலே போட்டிருக்கோம் ரூபேவா விசா கார்டுட்டு, அதை பார்த்து செக் பண்ணிங்க கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி மந்த்து, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி இயர் கொடுத்துட்டு சிவிவின்றது அந்த கார்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3-digit கார்டு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டரில் அந்த கார்டு ஹோல்டர் நேம் டைப் பண்ணிக்கோங்க.
ஸோ பேங்க்கில் நேம் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நேம் தான் கார்டிலையும் இருக்கும். அந்த நேம் சப்போஸ் சில கார்டில் இருக்காது, இல்லைனா நீங்கள் பேங்க்கில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு பே நவ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பே பண்ணுறோம். உணவருக்கு செல்லுக்கு மெசேஜ் வருது, அந்த என்ன மெசேஜ் வருதோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட். கொடுத்தீங்கன்னா திருப்பி தலைவர் வர்றாரு, கட்டுறோம்னு சொல்லுங்கள் திருப்பி, அதுக்குள்ளே அவசரப்பட வேணாம்னு சொல்லுங்கள். இப்போ டிரான்சாக்ஷன் இஸ் பெண்டிங் ஃப்ரம் பேங்க் சைடு, ஸோ பேங்க் சைடில் பெண்டிங் ஆகி நிற்கிது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் காட்டுது. ஸோ நீங்கள் பணம் கட்டிட்டீங்க, பட் ஆனால் பேங்க் சைடில் ஏதோ நிறுத்தி வச்சுருக்காங்க. அது என்னன்றது ஒருவேளை அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு லேட் ஆகலாம், அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இது டவுட் இருக்குன்னா நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருப்பி ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு திருப்பி அந்த ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு அந்த செலான் நம்பர் டைப் பண்ணி கேப்ஷோ டைப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படின்ற ஸ்டேட்டஸ் காட்டுது. பேமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் இன் ப்ராசஸ், ப்ளீஸ் கிளிக் ஆன் ஓகே பட்டன். இப்போ டிரான்சாக்ஷன் இஸ் பெண்டிங் ஃப்ரம் பேங்க் சைட்னே போட்டு வருது. ஸோ இது வந்து முன்னாடி நாள் ட்ரை பண்ணப்போ வந்த மெசேஜ், ரைட்டு. சரி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதா இல்லைன்றதுக்காக. அடுத்த நாள் வந்து இதை ட்ரை பண்ணுது. இது நெக்ஸ்ட் நாள் ட்ரை பண்ணும்பொழுது அதே மாதிரி செலான் நம்பர் கொடுத்துங்க, கேப்ஷோ என்ன இருக்காது டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி பார்க்குறோம், பேமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் ப்ராசஸ். ஸோ இப்போ யுவர் டிரான்சாக்ஷன் ஹஸ் பீன் ஃபெயில்டுன்னு வருது. அடுத்த நாள் ட்ரை பண்ணும்போது அந்த மெசேஜ். ஸோ வந்த பிறகு திருப்பி என்ன பண்ணுறோம், திருப்பி பேமெண்ட் கட்டலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம், செலான் நம்பர் கொடுக்குறோம். அப்போது நேற்று முன்னாடி நாள் கட்டினதில் வந்து ஏடிஎம் கார்டு மூலயமா கட்டினதில் ஃபெயிலியர் ஆகிருக்கு, ஒரு நாளுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது. ஸோ அடுத்த நாளில் வந்து திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறோம், திருப்பி கெட் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு பெண்டிங் அதே ப்ராசஸ், பெண்டிங் ப்ராசஸ் காட்டுது. பே நவ் கொடுக்குறேன், கொடுக்கும்போது இப்போ வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அந்த ஸ்டெப் கேட்குது. செல் நம்பர் கொடுக்குறோம், அப்புறம் செண்ட் ஓடிபின்னு கொடுக்குறோம், செல்லுக்கு மெசேஜ் வரும், அந்த மெசேஜ் நம்ம அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெட் பேங்கிங் மூலயமா கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு, ஏடிஎம் கார்டில் கட்டினா தான் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நெட் பேங்கிங் போயிட்டு அதுக்காக அதே மாதிரி எஸ்பிஐ கொடுத்துட்டு அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ. ஸோ போன வாட்டி வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்ற அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோம், இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேணாம், வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இன்டர்நெட் பேங்கிங்கிற இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. இதில் போயிட்டு இப்போது ஃபெடரல் பேங்க், இப்போ உங்கள் பேங்க் என்னவோ நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் சொல்லிக்கலாம். ஸோ பேனோ இப்போ இதில் வந்து நெட் பேங்க் டெபிட் கார்டு இந்த வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். பட் திருப்பி திருப்பி வேணான்றதுக்காக நாங்கள் நெட் பேங்கிங் போயிட்டோம். ஸோ நெட் பேங்கிங்கில் அங்கே பேங்க்கில் கொடுத்துருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அது கொடுத்துட்டு லாகின் ஆகிட்டு இப்போ பேமெண்ட் கட்டுறோம், கண்டினியூ. இப்போ இதுக்கு ஒரு அஞ்சு ரூபா 200 ரூபானா 205.90 சொல்லிவிட்டு ஒரு 6 ரூபா ஏற்கனவே ஃபைனு, அந்த ஃபைனுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேறு டேக்ஸுன்னு சொல்லி சப்மிட்டு. அவன் வந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கானுங்க, இதில் வேறு போகிற வர வண்டியெலாம் மடக்கி இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சங்கடமான நிலைமை தான். ஸோ பார்த்தீங்கன்னா செலான் பேமெண்ட் ஹஸ் பீன் ரிசீவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ், பேமெண்ட் கட்டியாச்சுன்றது வருது. இப்போ ஹோம் ஸ்க்ரீன் கொடுக்குறோம், உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறோம் செலான் நம்பரை. திருப்பி தலைவர் வந்து எட்டி பார்க்குறாரு, ஒவ்வொரு ஸ்க்ரீன் போகும்போது தான் தலைவர் வந்து எட்டி பார்க்குறாரு. கெட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தோன்னா கேஷு ஆன்லைன் கட்டியாச்சு, ஸ்டேட்டஸ் வந்து கேஷ் வந்திருக்கு, பேமெண்ட் சோர்ஸ் ஆன்லைன் போட்டு வந்திருக்கு. இப்போ வந்து செலான் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ரெசிப்ட் பிரிண்ட் எடுக்கிறனால நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த பிரிண்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு செலான் கொடுத்து செலான் பிரிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ பிரிண்ட் அதுக்கடுத்தது இது வந்து பிரிண்ட் எடுத்துக்கிறோம், ரெசிப்டும் பிரிண்ட் எடுத்துக்கிறோம், ரைட். இதுதான் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் கட்டுற மெத்தட். இது ஃபைன் கட்டணுன்னா இந்த மாடலை நீங்கள் ட்ரை பண்ணி கட்டிக்கலாம், ஓகேங்களா. பெட்டர் எங்களை பொறுத்த வரைக்கும் நெட் பேங்கிங் வந்து பெட்டர் சாய்ஸ்ன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். வீட்டில் பசங்க பப்ஜி கேம் விளையாடி டைம் யூஸ் பண்ணுறாங்களா, சோஷியல் மீடியாஸில் டைம் வேஸ்ட் ஆகுதா, பேசிக் கோர்ஸ் கற்று வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஓஏ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு பார்ட் 1 அப்படின்னு சொல்ல போனால் இந்த கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் சிஓஏ எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம். அதுக்கான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 எக்ஸசைஸ் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள், எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்ல நாலேஜ் வரும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், வந்து ஜாயின் பண்ணுங்கள், கோர்ஸில் பார்ப்போம், வாங்க.